நமது இந்திய நீதித்துறை உலகத்தின் தலைசிறந்த நீதி அரசர்களால் தொடர்ந்து பாராட்டி போற்றப்பட்டு வந்த காலம் என்று ஒன்று இருந்தது அந்த காலம் சிறிது சிறிதாக இருள் சூழ்ந்து வருகிறது மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னர் சூழ்ந்த அந்த இருள் கெட்டியாகிவிட்டது என முரசொலி கூறியுள்ளது இந்திய அரசியல் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட தன்னாட்சிமிக்க சுதந்திரமான அமைப்புகளை மத்திய பாஜக அரசு இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் ஒவ்வொன்றாக தனது பிடிக்குள் கொண்டு வர முயற்சி செய்து அதில் பெருமளவுக்கு வெற்றியும் பெற்றது என்பதையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறில் மத்திய பாஜக அரசின் பரிந்துரையின்படி உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிரகடனம் செய்யப்பட்டிருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது ஹரிஸ் ராவத் தலைமையிலான காங்கிரஸ் அரசை மீண்டும் அமர்த்தியது அதே இரண்டாயிரத்தி பதினாறில் அருணாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தபோது பாஜகவின் சூழ்ச்சிக்கு இடமளிக்காமல் நபம் தூக்கி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது என நீதிமன்றங்களின் நிகழ்வுகளை விவரித்துள்ளது இந்த விவகாரங்களால் நீதித்துறையின் மீது மத்திய பாஜக அரசின் சார்பில் கோபம் வெளியானது என கூறியுள்ள முரசொலி சட்டமியற்றும் இந்திய நாடாளுமன்ற கட்டுமானத்தில் செங்கற்கள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு அளிக்கப்பட்டு வருகின்றன என்று மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி நாடாளுமன்றத்திலேயே சொன்னதையும் நினைவு கூர்ந்துள்ளது இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா பதவியேற்றது முதற்கொண்டே உச்சநீதிமன்றத்தின் குடை தாழத் தொடங்கியது என குறிப்பிட்டுள்ள முரசொலி நீதிமன்றத்தின் சுதந்திரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டதால் உச்சநீதிமன்ற வரலாற்றிலேயே இல்லாத ஒரு சம்பவம் மிஸ்ரா காலத்தில் நிகழ்ந்தது நான்கு நீதிபதிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து தீபக் மிஸ்ராவின் ஒருதலைபட்சமான நடவடிக்கைகளை விமர்சனம் செய்தனர் என கூறியுள்ளது உத்தரகாண்ட் மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த கே எம் ஜோசப் அந்த மாநிலத்தில் பிரகடனம் செய்யப்பட்டிருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை ரத்து செய்ததால் அவர் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக அவர் உச்சநீதிமன்றத்திற்கு வருவதை மத்திய பாஜக அரசு விரும்பவில்லை அவருடைய பெயரை கொலிஜியம் பரிந்துரை செய்தபோதும் ஜோசப்பின் உயர்வுக்கு குறுக்கே நின்றது மத்திய பாஜக அரசு தயக்கத்தினால் தாமதப்படுத்தியது என முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இவ்வாறு நீதித்துறைக்கும் மத்திய பாஜக அரசுக்கும் நடந்து வரும் மறைமுக மோதலின் தொடர்ச்சியாக குஜராத் உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியான அகில் குரோஷிக்கு நிகழ்ந்த பழிவாங்கலையும் பதிவிட்டுள்ளது பிரதமர் மோடி முன்னாள் குஜராத் முதல்வராகவும் அமித்ஷா குஜராத் உள்துறை அமைச்சராகவும் இருந்தபோது அவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளை நீதிபதி குரோசிதான் விசாரித்தார் முடிவில் மோடி அமித்ஷா ஆகிய இருவருக்கும் எதிராகவே குரோசியின் தீர்ப்பு இருந்தது இதுதான் தற்போது குரோசியின் பதவி உயர்வில் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது என வழக்கறிஞர் யதின் ஓஜா குறிப்பிட்டதையும் முரசொலி எடுத்துக் கூறியுள்ளது நீதிபதி லோயாவின் மர்ம மரணத்தில் உள்ள முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமல் புதைக்கப்பட்டுவிட்டன என கூறியுள்ள முரசொலி தாங்கள் நினைத்ததை செய்யாமல் நீதிக்கு உகந்ததை செய்ததற்காக மத்திய பாஜக அரசால் பழிவாங்கப்பட்டவர்கள் பட்டியலில் நீதிபதி கே எம் ஜோசப் நீதிபதி அகில் குரோசி ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளது இப்படிப்பட்ட பின்னணியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையான சங்கல் பத்ரா மக்களுக்கான சேவைகளை செழுமைப்படுத்த நீதித்துறையில் சீர்திருத்தங்கள் செய்யப்படும் என்று சொல்கின்றது இந்த சீர்திருத்தங்கள் மத்திய பாஜக அரசுக்கும் நீதித்துறைக்கும் இருந்த நெருக்கடியையும் திரைமறைவு பழிவாங்கல் மற்றும் மோதலையும் தவிர்க்குமா நீதித்துறையின் சுதந்திரம் எந்தவித தலையீடும் இல்லாமல் காப்பாற்றப்படுமா என கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி இந்த வினாக்களுக்கு பாஜக ஆட்சியின் இனி வரும் செயல்பாடுகள் நாட்டு மக்களுக்கு விடை தரும் என்று கூறியுள்ளது